கடி, அவனை நீ ஏன் திட்டின? கடியாக்கிட்டு காட்டு பக்கம் வர சொல்லுச்சு. போ வேண்டியதானே. எங்க சாதி வழக்கப்படி கட்டிக்க போறவங்களை நேருக்கு நேர் பார்க்க கூடாது. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரே குடிசையில இருக்கீங்க? இதுவரைக்கும் மச்சா உன்னை நேர்ல பார்த்ததே இல்லையா? நான் உட்கார்ந்த நாள்ல இருந்தே ஒரு நாள் கூட என் மச்சா என்ன நேருக்கு நேர் பார்த்ததில்ல. நீ கூட அவரை நேர்ல பார்த்ததே இல்லையா? அது எப்படி இருக்க முடியும்? நான் ஒண்ணு சொன்னா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. சரி சொல்லல சொல்லு. தினம் என் மச்சான் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ராத்திரி முழிச்சுக்கிட்டு இருந்து அவங்க நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மொத்தம் கொடுப்பேன். தினமுமா? ஆமா தினமும் தான். அதோ மச்சானுக்கு தெரியுமா? அடியாத்தி தெரியக்கூடாது. ஏ ஆம்பளைங்க ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்கன்னு செவிட்டி கிழவி சொல்லிச்சு. அதுக்குதான் போட்டுட்டு போயிடணும். இந்த வள்ளிப்புள்ள மான் வேணும் மான் வேணும் கடிச்சுங்க. அவளுக்காக தான் இந்த கண்ணி வச்சிருக்கேன். ஆமா அவதான் நீ தூங்க கூட சண்டை போட்டுட்டேன்னு சொன்னாலே அவளுக்காக நீங்க ஏன் கஷ்டப்படணும்? அது எப்படிங்க முடியும்? ஆயிரம் தான் இருந்தாலும் நான் அவளை தானே கட்டிக்கணும். அவளை தான் கட்டிக்கணும்னு முடிவெடுத்தா அவளை நீங்க காதலிக்கிறீங்களா? அப்படின்னா காதல்? அதான் என்னங்க காதல்லாம் தெரியாதா? அந்த கத்திரிக்காயெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அவளுக்குன்னு நான் பிறந்திருக்கேன், எனக்குன்னு அவ பிறந்திருக்கா. அவ இல்லாட்டி நான் செத்து போயிருவேன், நான் இல்லாட்டி அவ செத்து போயிருவான், அவ்வளவுதாங்க. இது என்னங்க ரேடியோ போட்டீங்களா? இல்ல இதுக்கு பேர் டேப் ரெக்கார்டர். இப்ப நீங்க பேசினதெல்லாம் இதுல கேட்கலாம். கேக்குறீங்களா? கொஞ்சம் இருங்க ரீவைண்ட் பண்ணி போடுறேன். அது எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் இருங்க. சொன்னா வள்ளியோட குரல்ல இருக்கு. யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. சரி சொல்லல சொல்லு. தினம் என் மச்சான் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ராத்திரி முழிச்சுக்கிட்டு இருந்து அவங்க நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வக்கம் கொடுப்பேன். தினமுமா? ஆமா தினமும் தான். அதோ மச்சானுக்கு தெரியுமா? அடியாத்தி தெரியக்கூடாது. ஏ ஆம்பளைங்க ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்கன்னு செவிட்டி கிழவி சொல்லிச்சு. அதுக்குதான் வேலைக்காரன் உங்க ஐயாவும் உன்ன மாதிரிதான். கறி கட்டையா இருந்தாலும் கண்ணுக்கு அழகா இருப்பாரு. சோதனை பண்ணாத ஒழுங்கா கேட்டு சொல்லு. வள்ளி கிட்ட சொன்னியாமே ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் அது முறக்கரையில மீன் பிடிச்சியா? உன் முறை பண்ணு கிட்ட கொடு, காக்கி போடுவா, காரம் போட்டு பண்ண சொல்லு, இல்லாட்டி கவிச்சு அடிக்கும். அது இல்ல அலமரத்துல மீன் பிடிச்சியா? போட போட புரியாத பயல அக்க வர்றேன். பயலா இருக்காதே. டேய் கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் தூங்க சொல்லுடா. ஐயோ தூக்க வருது தூக்க வருது. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம், எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க. உனக்கு தூக்கம் வந்தா ஊரையெல்லாம் தூங்க சொல்வ போல இருக்க.